Hey guys, welcome back to our channel, Sissy Messy Vlog. And எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்க சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸ் வீடியோ, பாலியோ டயட் சாட் வீடியோ, பாலியோ டயட் ரெசிபீஸ் வீடியோ எல்லாமே நாங்க அப்லோட் பண்றோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஒரு குவிக்கான பாலியோ லஞ்ச் ரெசிபி தாங்க. அண்ட் எவ்ரிடே இஸ் நாட் அ குட் டே, சம் டேஸ் நம்ம லேசியாவும் இருப்போம். ஸோ அப்போ டக்குன்னு எப்படி ஒரு பாலியோ லஞ்ச் பண்ணி சாப்பிடலாம், ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்க போகிறோம். ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆஃப் பாயில் போடுறோம். ஸோ தவா வச்சாச்சு, நாட்டுக்கோழியும் உடச்சி ஊற்றியாச்சு. அண்ட் 2 cubes அதாவது 1 tablespoon ஆஃப் பட்டரை கட் பண்ணி அதை தவாக்கு ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆஃப் பாயில் ரொம்ப சூப்பராக ரோஸ்ட்டாக ரெடி ஆகி வந்துடும். அண்ட் நம்ம 1 tablespoon ஆஃப் பட்டரையும் நம்ம தவாக்கு ஆட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் கடையில் வாங்கின பட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 1 tablespoon ஆஃப் பட்டரை ஆட் பண்ணோடனே அது சூப்பராக மெல்ட் ஆகி அந்த நாட்டுக்கோழி முட்டை ஆஃப் பாயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. அண்ட் நாட்டுக்கோழி முட்டை ரொம்பவே ஹெல்த்தி. அண்ட் நம்ம கண்டிப்பாக பாலியோவில் சாப்பிடலாம். அண்ட் அது மேலே கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு சின்ன காரத்துக்கான டேஸ்ட்டுக்காக. அண்ட் அப்படியே ஃபுல்லாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஆஃப் பாயிலாகவும் சாப்பிடலாம். இல்லை சில பேருக்கு அப்படி சாப்பிட பிடிக்காதுன்னா ஒரு 2 minutes திருப்பி போட்டு ஆஃப் பாயில் நல்லா தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு குவிக்கான பாலியோ லஞ்ச் ரெசிபி. சில பேருக்கு வெறும் ஆஃப் பாயில் மட்டும் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்காது. ஸோ இது கூட கொஞ்சம் பனீர் க்யூப்ஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கீக்கு பதிலாக ஒரு 1/2 butter வந்து தவாக்கு ஆட் பண்ணிடுறேன். அண்டு பனீரை க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் அந்த பட்டருக்கு ஹீட் ஆகிட்டு இருக்க பட்டருக்கு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே பன்னீர் சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது, பிகாஸ் பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடும். ஒரு லைட் ரெட்டிஷ் கலர் வர வரைக்கும் டபுள் சைட் ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், அண்ட் ஒரு 2 to 3 minutes ரோஸ்ட் பண்ணால் போதும், ஹை ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அண்ட் திருப்பி போட்டுக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான பாலியோ லஞ்ச் ரெசிபி. நீங்கள் ஒரு லேசி டேயில் சிம்பிளாக பண்ணி சாப்பிடலாம். பன்னீர் அண்ட் எக் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். ஸோ பன்னீர் இஸ் ஆல்சோ அ குட் இன்க்ரீடியன்ட் இன் பாலியோ டயட். இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நல்லா சாப்பிட்டு நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஒரு பாலியோ டயட். அண்ட் மோர் டயட் வீடியோ, டயட் சார்ட்ஸ், மோர் பாலியோ ரெசிபிஸ், அண்ட் இன்னும் கூட பாலியோ ரெசிபிஸ் இல்லாமல் அதர் ரெசிபிஸ் விச் ஐ ஹாவ் லேர்ன்க்காக எங்கள் சேனலில் நான் அந்த ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ரெசிபி அண்ட் இந்த சிம்பிளான லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பாருங்கள், பனீர் சூப்பராக கீழே அதாவது பட்டரில் ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ கீயும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டருக்கு பதிலாக. ஸோ நம்ம பாலியோவில் எது சமைக்கிறனாலும் பட்டர், கீ, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நல்ல எண்ணெய், கடல் எண்ணெய் நம்ம அவாய்ட் பண்ண பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டுக்கோழி ஆஃப் பாயில் அங்கே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் பட்டரில் ஃப்ரை பண்ண பன்னீரும் இருக்குது. ஸோ பீக்கங்காய் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சிருந்தாங்க. அந்த காய் கொஞ்சமும் அண்டு பீக்கங்காய் தோல்லே செஞ்சது துவையலும் இது கூட நம்ம பேர் பண்ணிக்கிட்டா இதை விட அட்டகாசமான லஞ்ச் பாலியோ லஞ்ச் ரெசிபி இல்லவே இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்களும் அந்த ஆஃப் பாயில் அண்ட் பன்னீர் ஃப்ரை பண்ணி ஒரு லேசி டேயில் ஈஸியாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லான பாலியோ ரெசிபிஸ்லாம் மோர் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.